எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து லிட்டில் இந்தியாவுக்கு ஷாப்பிங் போக போகிறேன். ஸோ எதுக்கு ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் முன்னாடி தான் போகிறேன். இன்றைக்கி தேர்ஸ்டே, இன்றைக்கி தான் நான் போக போகிறேன். அங்கே ஏதாவது இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரில, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் விநாயகருக்கு செலை வாங்கி வைக்கலான்னு நினச்சிருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரில, ஏன்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் இல்லை அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் நாளைக்கு ஈவினிங்லாம் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு வேண்டாம், இன்றைக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இன்றைக்கி கிளம்பி போகிறேன். ஸோ இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ லிட்டில் இண்டியாவில் நான் ஷாப்பிங்க்கு ஜென்ரலாகவே போகிறேன். அந்த ஷாப்பிங் என்னெல்லாம் பண்ணுறேன், ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு அங்கே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஆஃபீஸில், நான் வந்து போய் ஜாயின் பண்ணிக்குவேன். ஸோ நான் லிட்டில் இண்டியா போயிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லிட்டில் இண்டியாக்கிட்டே வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ வரும்போது நாங்கள் கேபில் தான் வந்தோம், ஏன்னா வந்து மத்தியானம் ஆல்மோஸ்ட் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. இங்கே வந்து எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வீட்டில் எதுவும் சமைக்கலை வேறு. ஸோ அதனால் வந்து கேபில் வந்துட்டு திரும்பி போகும்போது நாங்கள் வந்து எம்ஆர்டிலேயோ இல்லை பஸ்லேயோ போகலான்ட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் கொரோனா வந்ததுலேருந்து வரவே இல்லை பஸ்ஸில். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லிட்டில் இண்டியாவில் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து உள்ள கடைங்களுக்குள்ளே வந்து விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. அது உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல. ஸோ நாங்கள் பார்த்துட்டு சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஷாப்பிங் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கு ஆனந்த பவன் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா வெளியில் க்யூஆர் கோடு எப்போவுமே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து சைன்இன் பண்ணிவிட்டு தான் வந்து உள்ளே போகணும். அப்போ தான் வந்து நமக்கு நாலு பின்ன கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்ளே போயாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சவுத் இண்டியன் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தார், ஸோ அவருக்கு அது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நடுவில் கொஞ்சம் ஸ்நாக் ஏதாவது சாப்பிட்லான்ட்டு பார்த்துட்டு இருந்தப்போ என்ன இருந்துச்சுன்னா சுருள் அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ சரி அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. வாழை இலையில் நம்ம பண்ணுற அதே கொழுக்கட்டை தாங்க, அதாவது இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கவுண்டரில் இருந்த ஒரு அண்ணா சொன்னார். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா வெளியில் ஃபுல்லாக வந்து அரிசி மாவு தான், அதாவது எல்லாமே வந்து இந்த ஸ்வீட்டாக பண்ணி கொழுக்கட்டை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் தான். உள்ளே இருக்க பூர்ணம் கூட நம்ம அந்த ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு பண்ணுற பூர்ணம் தான். எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. என்னென்னா வாழை இலையில் வச்சதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு நிஜமாலுமே. கொஞ்சம் ஆறடிச்சு சூடாக சாப்பிட்ருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ என்னோடய பரோட்டாவும் வந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இங்கே ஷாப்பிங்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதுதான் மெயினாக அந்த தீபாவளி டைம்லலாம் வந்து ஃபுல்லாக ரோடு பிளாக் பண்ணி எல்லாமே டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. மாலை எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் வந்து விநாயகர் சிலை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி அப்படிங்கிற அந்த கடையில் மட்டும்தான் நிறைய வச்சுருந்தாங்க. மற்ற கடைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அந்த ஜோதிங்கிற கடையில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. நான் பார்த்த எல்லாமே வந்து மினிமம் வந்து $18 தான் இருந்துச்சு. அதுக்கு கம்மியாக இல்லவே இல்லை விநாயகர் சிலைங்க. அந்த $18 பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி சிலையாக இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக நல்லா இருந்துச்சு தான். எல்லாமே மண் சிலை, அப்புறம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மண் சிலை வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு போய் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஃபுல்லாக டெக்கர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஹவுஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் விநாயகரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த எல்லாமே பார்க்கலாம், கடைசியாக வாங்கிக்கலாங்கிறதுக்காக இந்த கடையில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேறு கடையில் தான் போய் வாங்கினேன்.
ஸோ இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வேணும்னா ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஜெனரிக்கான ஒரு கடை, விநாயகர் சதுர்த்திக்காக ஓப்பன் பண்ணல. பட் ஆனால் விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால விநாயகர்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் எக்ஸ்பென்சிவ், அங்கெல்லாம் போய் வாங்கிறதுக்கு நம்ம இந்த மண் பிள்ளையாரே வாங்கிடலாம். அது வந்து பிராஸில் அதிலலாம் இருந்துச்சு, ஸோ அதனால் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விநாயகருக்குன்னு சொல்லிட்டு அங்க வஸ்திரம், அப்புறம் வந்து அவருக்கு தொப்பி, அது என்ன கிரீடம், சாரி தொப்பின்னு சொல்லிட்டேன், கிரீடம், இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாமே $5, $7 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா வேலைப்பாடெலாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நமக்கு நிறைய வாங்க வேண்டி இருந்ததுனால சரியா நம்ம கொஞ்சமாக வாங்கிக்கலான்ட்டு இப்போ நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். நாங்கள் மற்ற கடை எல்லாமே சுற்றி பார்த்ததில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் எங்களால் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து MRT-யில் வர்றோம். இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 months கழித்து நான் MRT-யில் வர நினைக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு. பட் ஆனால் வந்து பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. அப்புறம் எல்லாருமே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் இங்கே MRT-க்குள்ளே இல்லைத்தான், ஆனால் ஒரு கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு நெருக்கி தான் உட்கார வேண்டியிருக்கும். பட் ஸ்டில் வந்து இப்போ கூட்டமே இல்லை, பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு இப்போ காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கிருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் கடைசி ஆகாக நான் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக கடைக்கு வரும்போது திருப்பி பழைய கடைக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வெயில் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் நான் இருக்கிறது என்ன இருக்குதோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது அருகம்புல்லும் அரளி பூவும் வந்து ஒரே பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அதுவே போதுங்கனால அதை வாங்கிட்டேன். அப்புறம் இது கலாக்கா, இதுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில, வேறு ஏதாவது பேர் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வந்து விநாயகருக்கு உகந்த ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். அப்புறம் கரும்பு ஒன்று வாங்கினேன். இந்த டைமில் இந்த சீசனில் கரும்பு இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது, ஆனால் நிறைய கரும்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம் வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து வச்சு படைப்பாங்கன்னு நான் பார்த்தேன், ஸோ அதனால தான் நான் அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒன்று, அப்புறம் வந்து இது விளாம்பழம்னு சொல்லுவாங்க, இது இங்கிலீஷில் வந்து வுட் ஆப்பிள். உங்கள் ஊரில் இதுக்கும் என்ன பேர்னு எனக்கு தெரியாது, ஒரு ஒருத்தங்க ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து இது வாழைப்பழம், இது நம்ம ஊர் வாழைப்பழம், ஆனால் வந்து இது பச்சையாக வாங்கியிருக்கேன். ஏன் பச்சையாக வாங்கினேன்னா நான் 2 நாள் கழித்து தான் வைக்க போகிறேன், சாட்டர்டே தான் விநாயகர் சதுர்த்தி, நான் இன்றைக்கே வாங்கிட்டதுனால அது சீக்கிரம் பழுத்துரும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பச்சையாகவே இருக்கட்டுன்னு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் 2 வாங்கினேன். இந்த மாதுளம்பழம்லாம் இந்த விளாம்பழம் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. மேபி இது இப்போ ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால எக்ஸ்பென்சிவாக, இல்லை ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கருது 2 வாங்கினேன். இதுவுமே வந்து விலை ஜாஸ்தி தான், ஒன்று ஒன்று எவ்வளோ விலைன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் வந்து எல்லாமே சேர்த்து வாங்கும்போது $50 கிட்டே வந்துச்சு, கொஞ்சம் ஜாஸ்தி தான் எல்லாமே. பட் ஸ்டில் வந்து விசேஷ நாள் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தானே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வாங்கியிருந்தேன். இந்த வெத்தலை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு இந்த கடையில், ஒரே $1 தான் இந்த இத்தனையும். அதுக்கப்புறம் பூவு, இந்த பூ வந்து சம்பங்கியும் இது ரோஸும் கலந்தது மிக்சடு, இது வந்து பார்த்திங்கன்னா $2 தான். இவ்வளோ நிறைய கொடுத்துருந்தாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா விசேஷ நாளில் இவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு முளை பூ, மல்லிகைப்பூ வந்து $1.50 தான். ஸோ இதுவும் கம்மி விலையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும், ஏன்னா நாளைக்கு இல்லை நாளானிக்கு தான் நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி. நான் ரொம்ப சீக்கிரமாக முன்னாடியே போய் வாங்கிட்டேன், எனக்கு தெரியல இவ்வளோ எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு. பட் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி போனனால பரவாயில்ல, இல்லாட்டி ரொம்ப கூட்டமாக இருக்கும், இன்றைக்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாந்தளை வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் நம்மெல்லாம் வந்து இந்த மாந்தளை கதவு முன்னாடி வாசலில் கட்டி விடுறது நம்மளோட பழக்கம். ஸோ எங்கள் ஊரில் அந்த பழக்கம் இருக்குது, மற்றவங்க ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல.
அதுக்கப்புறம் வாழை இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. முன்னாடியெலாம் நான் வீடியோலாம் காட்டும்போது அவங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் நான் கடைசியாக நான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரும்போது அங்கே வாழையிலையே இல்லை அந்த கடைகளெல்லாம். ஸோ எனக்கு இது மட்டும்தான் கிடச்சிச்சு. திரும்பி அவ்வளோ தூரம் உள்ளே போகணுமே இந்த வெயிலன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்னு அதுவே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை, அது இதுதான் இந்த விநாயகர் சிலை வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது விநாயகர் சிலை சாமி கும்பிடும்போது தான் வைப்போம், அது வரைக்கும் இது ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே கவர்லேயே வச்சுருக்கேன். சாமி கும்பிடும்போது வந்து விநாயகர் சிலை எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் வாங்கினேன். ஸோ மொத்தமாக நம்ம என்னென்னலாம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஐட்டம்லாம் வாங்கணுன்னு இதில் காமிச்சிருக்கேங்க. ஸோ இவ்வளோ தான் பூஜை ஐட்டம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் விநாயகர் சதுர்த்தி ஃபுல் ஃப்ளெஜ்டாக செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மற்ற ஐட்டம்ஸு, அதாவது கொண்டக்கடலை, அப்புறம் அரிசி மாவு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தவரங்காய் இருந்துச்சு அது வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் கோவக்காய், இதெல்லாமே அவங்களே பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது எவ்வளோ கிராம்ஸ்னு கூட எனக்கு தெரியல. ஸோ பேக்கெட்டாக தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன், மாங்காய் ஒன்று, முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்காக, அப்புறம் வந்து கொஞ்சம் ரெண்டு எலுமிச்சம்பழம், மிளகாய், அப்புறம் வாழைத்தண்டு நல்லா பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ பெருசாக வேண்டாங்கனால நான் பாதி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பாலக்கீரை வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்தியன் கடையில் நான் போகும்போதெல்லாம் கிடைக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையும் ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஸோ குழம்பு வைக்கும்போது சாம்பாருக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலாங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பூஜை ஐட்டம் தவிர மற்றதெல்லாம் நான் வாங்கினேன். ஸோ இன்றைக்கி ஷாப்பிங்க்கு அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வந்து நான் டெக்கரேட் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ நான் ஒருவேளை டெக்கரேட் பண்ணேன்னா அது எப்படி பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவாக போடுறேன். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.